வணக்கம் கைஸ், திஸ் இஸ் ஸ்விட்ச் ஆஃப் சைனிங் இன். ஸோ டாக்ஸுக்கு வந்து ஏன்டா கால் வளையுது அப்படின்றது பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். உங்களுக்கும் நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஹிப் டிஸ்பிளேஷியா எல்போ டிஸ்பிளேஷியா இருந்தால் கால் வளையும் அப்படின்றதும் ஒரு ரீசன் தான். அதே மாதிரி அது இல்லைனாலுமே கால் வளையும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். ஹிப் டிஸ்பிளேஷியா எல்போ டிஸ்பிளேஷியா அப்படின்ற பிரச்சனையை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ டாக்ஸுக்கு வந்து கால் வளையறதுக்கான காரணங்கள் ஒரு 10 இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி. அப்படின்னா டாக்ஸுக்கு தேவையான அளவு ஃபுட்டோ அதில் இருக்க சத்தும் வந்து டாக்ஸுக்கு போய் சேரல. வெள்ளை சாதம், நீங்கள் பால் சாதம், கர்ட் ரைஸ் மட்டும் போட்டு உங்கள் டாகை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு கால் வளையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு ஒரு ப்ரீடுக்கும் தேவையான அளவு ஒரு அமௌண்ட் ஆஃப் கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸு, ஒரு சில தேவையான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பக்காவாக கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட். ஸோ டாக்ஸ் வந்து ஒரு 6 மாசத்துக்கு இந்த பிரீடு இந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்கணும் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கை நீங்க வந்து கிராஸ் பண்ணாம அதுக்குள்ள வெயிட்டை நீங்க மெயின்டெய்ன் பண்ணா அதுவே போதுமான அளவு. அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க கிராஸ் பண்ணீங்கனாலுமே டாக்ஸ்க்கு கால் வளையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சரிங்களா? மூணாவது விஷயம் ஓவர் வொர்க் அவுட். ஸோ டாக்ஸுக்கு வந்து சின்ன டாக்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்டோ அப்படின்னா வந்து ஒரு சில பிரீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, ஒரு 6 மாசம் ஆகாத ஒரு டாக், குட்டி டாக் எடுத்துட்டு போய் நிறைய ஒர்க் அவுட் கொடுக்கறது, டெய்லி ஓட வைக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்ல வச்சுப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸுக்கு அது தெரியாது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி, அது ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருக்கும், டெய்லி விளையாடும். அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா டாகோட பாடி வந்து ரொம்ப வீக் ஆகும், அதே மாதிரி காலும் வந்து சரியா வளராது. ஸோ அதனால நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா கால் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த பாயிண்ட் வந்து ரேர் தான், ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்விம்மிங் அப்படின்றது வந்து ஒரு டாகுக்கு ஓரளவுக்கு தான் கொடுக்கணும். ஈவன் அடல்ட்டுக்குமே கூட நீங்க டீசென்டான ஒரு அமௌண்ட் தான் கொடுக்கணும், அதுக்கே தெரியும். ஸோ நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அளவு தான் நம்ம வந்து ஸ்விமிங் பண்ணணும் அப்படின்றது. அந்த லிமிட் மட்டும் கிராஸ் பண்ணாம நீங்க தெளிவா பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதிகமாக ஸ்விமிங் பண்ணால் குட்டி டாக்ஸ்க்கு வந்து கால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெட்டு கீழியோ அப்படிலாம் வந்து கட்டிலு கீழியோ அப்படிலாம் காரு கீழியோ இல்லை பைக்கு கீழியோ எதுக்குள்ளேயோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிறப்ப, வயசு சின்னதாக இருக்கிறப்ப அதுக்குள்ளேயே போய் அது வந்து தூங்குறது, கொள்றது, அது எல்லாமே அங்கேயே பண்ணும், சரிங்களா? பட் ஆனால் ஒரு டாக் வந்து சைஸ் அதிகமானதுக்கு அப்புறம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் காலை விரிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி டெய்லி ப்ராசஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும், நீங்களும் கண்டுக்காம விட்டுருவீங்க. ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முன்னங்கால் பின்னாங்கால் வந்து வளைய ஆரம்பிச்சிடும், முக்கியமாக முன்னாடி கால் தான் வந்து வளையும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் கால் வளையிறது சின்னதாக நோட் பண்ணால் கூட அந்த சந்துக்குள்ளே போகிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அது எந்த இடமானா இருக்கலாம், அதால் போக முடியல, காலை வளைச்சிக்கிட்டு உள்ளே போகுது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு வந்து ஃப்ளோரிங். ஸோ இந்த ஃப்ளோரிங் அப்படின்ற விஷயம் வந்து ஏகப்பட்ட பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக நீங்கள் டாக் வாங்குறப்பே வந்து மொசக் தரையில் விடாதீங்க, சிமெண்ட் தரையில் விடாதீங்க, ஹார்டான சர்ஃபேஸில் விடுங்க, உங்கள் டாகை மண் தரையில் வைங்க நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் டாக்ஸுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப காமனான ப்ராப்ளம். ஆமாங்க, உண்மைதான். அது டாக்ஸுக்கு ஃப்ளோரிங் வந்து ரொம்ப வழுக்குச்சுனாலோ இல்லை வந்து தெளிவான ஒரு இடத்துல உங்கள் டாக் வந்து வைக்கல, நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா கூட கால் வளையறதுக்கான பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டாக்கு கால் வளையிற பிரச்சனை வர்றது எப்படி அவாய்ட் பண்ணணும், மொசைக் தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில்ஸை நல்லா கட் பண்ணுங்கள். டாகோட கால் வந்து வளையாத மாதிரி படுக்கிறதுலையாவது அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி போடுங்க. ஸ்பாஞ்ச்னா வந்து நம்ம ஜிம்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்லாம் கவு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. கவு கேட்டில் ஃபார்மிங்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் போடுறதுக்காக ஒரு ரப்பர் சர்ஃபேஸ் இருக்கும், அதை மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த தூங்குற சமயத்துலையாவது இல்லைனா இந்த இங்கே கட்டி போடுற இடத்துலயோ இல்லை கிணல்குள்ளே வைக்கிறப்பையாவது அந்த டாக் வந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஃபோமாக இருக்கும், வழுக்கிட்டு போகாது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டாகை வந்து ஹார்டான சர்ஃபேஸ் கால் வளையாத மாதிரி ஓடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண் தர இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் உங்கள் டாகை வைக்கிறது வந்து 100% நான் நல்லதுன்னு சொல்லுவேன். நீங்கள் சான்சஸே கொடுக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக் ஃபீடிங் பிளேட். ஸோ உங்கள் டாகை நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப டாக் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ஃபீடிங் பிளேட்டுன்னு சொல்கிற அதோட கப்பு பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா டெய்லி காலை விரிச்சு விரிச்சு கீழே உட்காந்து சாப்பிடுவோம், கீழே தண்ணி குடிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கால் வந்து வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போய் கால் வளைய மாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளையும். ஏன்னா டாக்ஸுக்கு வந்து நம்ம எந்த விஷயத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கவே கூடாது, நம்ம சைடில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அது வளையுதுன்னா அதுதான் வந்து ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஹைட்டான இடத்துல ஃபுட்டு வச்சு பழக்கிட்டோம்னா டாக்ஸோட கால் வந்து வளையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ் நம்ம இங்கிலீஷ் பிரீட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிச்சி பிக் வரைக்குமே அந்த பிரச்சனை வருது. நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது தான் 100% என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக குட்னு நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து ஹெரிடிட்டி. ஸோ ஹெரிடிட்டி அப்படின்றது வந்து ஹிப் டிஸ்பிளேஷனால் வரலாம், இல்லை எல்போ டிஸ்பிளேஷனால் வரலாம், இல்லை டாக்ஸோட பாடியில் அதோட அப்பா அம்மாவுக்கு வந்து தேவையான அளவு ஹெல்த் இல்லாமல், தேவையான அளவு ஒரு பக்கமான மீட்டிங் இல்லாமல் அந்த பப்பி மட்டும் பிரச்சனை வந்து அந்த பப்பியை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தீங்க, அது கால் வளையறதுக்கான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹெரிடிட்டி ஜீன்
மீன் மூலமா இந்த கால் வளையற பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. சோ நீங்க நினைக்கிற மாதிரி கால் வந்து நல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி சி ஷேப்ல எல்லாம் வளைஞ்சிருக்கும்ல, நல்ல போ மாதிரி வளைஞ்சிருக்கும், அது மட்டும் பிரச்சனை கிடையாது. லைட்டா முன்னங்கால் மட்டும் வளைஞ்சிருக்கும், அதுவும் பிரச்சனை தான். ஏன்னா கால் வளையறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு, அதை வந்து வீடியோட கடைசியில் நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி பைக் வந்து பெருசா இடிக்கிறதோ இல்ல மேலேந்து விழுறதோ அப்படி கிடையாது. சோஃபால இருந்து கீழே குதிக்கும் சின்ன வயசுல டாக், டக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட பின்னங்கால் வந்து விலகிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஊசி போட்டோ இல்ல வந்து டாக்ஸ்க்கு பெயின் கில்லர் கொடுத்தோ ரெடி பண்ணிருவீங்க. அது என்ன ஆகும்னா ரெடி ஆகாம ஒரு ஒரு மாசம் கழிச்சு திருப்பும் பெயின் வரும், திருப்பி வந்து கால் வளையும், திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பின்னங்கால் ஒரு கால் மட்டும் வளைஞ்சிரும். சோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏகப்பட்ட பேர் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். சோ எனக்கு வந்து ரெண்டு மூணு டாக்ஸ் நான் வந்து பர்சனலாவும் பாத்துருக்கேன். சோ அதனால வந்து குட்டி டாக்ஸ் மேலேந்து குதிக்கிறப்ப மொசைக் தரையெல்லாம் வழுக்கிட்டு போய் கால் வளைஞ்சிருச்சுன்னா அது என்னன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து பெயின் கில்லர் கொடுக்க கூடாது. அந்த இடத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான மெடிசன், தேவையான ட்ரீட்மெண்ட், தேவையான கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பக்காவா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த இடம் வீக்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி திருப்பி அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் நீங்க அவாய்ட் பண்ண முடியும் லைஃப் லாங் வரைக்கும். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் டாக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஃபாஸ்ட் க்ரோயிங் டாக்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரேடன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப், இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சைஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டாக்ஸுக்கு வந்து நம்ம ஃபாஸ்டா சைஸ் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃபுட்டு கொடுப்பீங்க. ஃபுட்டு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஃபுட் வாங்கி கொடுப்பீங்க, அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃபாஸ்ட் க்ரோயிங்காக நீங்க ஃபுட்டு கொடுக்கணும், அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா தேவையான அளவு சத்து வராமல் டாக்ஸ் வளர்ந்துகிட்டே வரும், அப்போ கால் வளைஞ்சிரும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான லாஜிக்கான ஒரு விஷயம். கால் சத்தாக இருக்கணும், பேசிக் சத்தாக இருந்தால் தான் மேலே வளர்ற பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. பேஸே வந்து சத்து இல்லாமல் நீங்கள் வந்து காலுக்கு சரியான ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபுட்டு கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கிட்டு பாடிக்கு வளரணும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக டாக்ஸுக்கு வந்து கால் வளையறதுக்கான பிரச்சனை 100% வரும். ஸோ இந்த ஒரு 10 ரீசனை வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த 10 ரீசனால் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த 10 ரீசனால் அது இன்டர்லிங்க் பண்ணியும் வரும், எத்தையுமே வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்க. சோ 100% உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 80% கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இது நம்மளால வரல, இது நேச்சர்னால தான் வந்துச்சு. அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணியுமே நேச்சரா வந்துருச்சு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்ஸுக்கு வந்து போன் க்ரோத் அப்படின்றது ஒரு 6 மாசம் வரைக்கும் ரொம்ப வீக்கா இருக்கும் டாக்ஸோட போன் எல்லாமே வந்து. சோ வளர்றப்ப ரொம்ப வந்து காத்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கணும்னா டாகோட போனுக்குள்ள காத்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அந்த காத்து ஃபில் பண்ண இடம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளரணும், வாக்யூமா இருக்க இடம் எல்லாம் வந்து வளர்ந்து ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 8 மந்த்ஸ்ல இருந்து 1 இயர் தெளிவாகும் டாக்ஸுக்கு. ஸோ அந்த 1 இயர்ல இருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பக்காவா டாகை வந்து ஃபுட்டு நல்லா கொடுத்து கால்சியம் சப்ளிமெண்ட் கரெக்டா கொடுக்கணும், அதிகமா கொடுக்க கூடாது. அதே மாதிரி தேவையான அளவு விட்டமின் மினரல்ஸ் வந்து பாடியில அழகா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த போன் வந்து நல்லா க்ரோ ஆகும், டாக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வயசு வரைக்கும் நீங்க போனுக்கு நல்ல ஃபுட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பாடியில வந்து நீங்க நல்ல ஒரு சைஸ் வரதுக்காக நீங்க ஃபீட் கொடுக்கலாம். சோ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது ஃபீட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், ரா ஃபுட் கொடுங்க, சிக்கன் மட்டன் ஃபிஷ் அந்த மாதிரி வந்து முள் இல்லாம சின்ன சின்ன எலும்பு இல்லாம பக்காவா நீங்க ஃபிளஷோ இல்ல வந்து நல்ல ஒரு எலும்பு பீஸோ வாங்கி நீங்க போட்டீங்கன்னா உங்க டாக் வந்து டெய்லி சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கும். கூடவே முட்டையும் சேர்த்துக்கோங்க, எக்கும் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாயில் பண்ணி கொடுங்க, உங்க டாக் 100% ஹாப்பியா இருக்கும், குட் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க டாகுக்கு இது எல்லாத்தையும் பண்ணியும் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நேச்சர் சரிங்களா. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணணும். அது ஏன் அப்படின்னா அந்த கால் வளையற பிரச்சனையை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும்னா நல்ல ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 1-2 வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஆயிடும் டாக்ஸ், அந்த கால் வளையற பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு டாக்டர் கிட்ட போய் நீங்க பக்காவா ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்ற மெடிசனை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அதுலயும் நீங்க பண்ற ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா இன்னொரு டாக்டர் கிட்ட போறது, அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு டாக்டர் சொல்றாரா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகலையா, அது ஏன் செட் ஆகல என்ன ரீசன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் கிட்டோ இல்ல வேற யாருனா சஜஷன் கேளுங்க. சஜஷன் கேட்கறது தப்பு இல்ல, ஒருத்தர் சொல்றத வந்து நீங்க பக்காவா முழுசா கேட்டு உங்க டாக் மேல அப்ளை பண்ணுங்க. ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எல்லாரும் சொல்ற பேச்சு நீங்க கேட்டு உங்க டாக் மேல அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து உங்க டாக் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும், பர்சனலா உங்களையும் அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா நம்ம இவ்வளவு பண்ணி வேலை செய்யல அப்படின்றது. சோ அதனால நீங்க ஒருத்தர் சொல்ற டாக்டர் வந்து பக்காவா ஃபாலோ பண்ணுங்க, நல்ல டாக்டர் கிட்ட போய் நல்ல மெடிசன்ஸ் வாங்கி என்னென்ன மெடிசன் குடிக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுங்க ட்ரீட்மெண்ட், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா டாகோட காலை வந்து டேப் பண்றது, டாகோட கால் நேராகணும் அப்படின்றதுக்காக சில குச்சி கிச்சிலாம் வச்சு கட்டுறது, அதெல்லாம் வந்து 100% நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஹோம் ரெமெடிலாம் இதுக்கு வேலையக்கே ஆகாது. ஹோம் ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலா நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்கு. கால் வளையுது அப்படின்னு தெரிஞ்சா அது என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த ரீசனை வந்து நீங்க அட்ரப்டா அதே சமயத்துல அந்த நாளே வந்து அதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கான வழி எல்லாத்தையும் நீங்க பண்ணணும். இது வந்து உங்க டாக ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே, அந்த கால் வளையற பிரச்சனை வருதுன்னா நீங்க பக்காவா
ஒரு இடத்துல நல்ல ஒரு மேட் போட்டு கட்டி போட்டு வச்சிருங்க. 100% ஒரு வாரத்துலனா ரெண்டு வாரத்துல நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். அது பேக் டு ஃபார்ம் வருமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். பட் ஆனால் இன்னும் மோசமாக ஆகாமல் அது 100% ஸ்டாப் பண்ணும். நான் பர்சனலாக இதை நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட க்ரோத் ரேட்டை வந்து என்னாலே பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களோட வீடியோஸையும் வந்து கண்டினியூஸாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் விச் ஆப் சைக்கிங் அவுட். பை பை கைஸ்.